சரியா, இது இப்ப வளர்த்து எவ்வளவு எத்தனை நாள் ஆகுது? இதுல உங்களுக்கு தெரியலையா பெண் எது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோமோ, அந்த வீடியோவில் வாத்து வாத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாங்கள் சும்மா ஏரிக்கு வந்தோம், அது பார்த்தா எங்கள் ஊர் ஏரியில் வாத்துலாம் வளர்த்துன்னு இருக்காங்க. அது ஒரு 10 நாளாக வளர்த்துன்னு இருக்காங்க. சரி, அது ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாத்து வச்சு அது பெருசு பண்ணி அது எப்படி பராமரிப்பு பண்ணுறாங்க தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அங்கே ஐயா இருக்கிறாங்க. அந்த ஐயா இருந்து தான் போயிட்டு என்னென்ன எப்படிலாம் வளர்க்குறாங்க, அதுக்கு என்னென்ன தானியம் போடுறாங்க, அது எத்தனை நாள் வளர்த்து எத்தனை நாளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வளர்க்குறவங்க கிளையா ஐயாக்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த வாத்துலாம் எப்போ தெரிந்த ஐயா நீங்கள்? நாங்கள் இது வந்து பரம்பரை தொழிலாக ஒரு எனக்கு ஒரு 11 வயசுலேருந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது தான் இந்த வாத்து வளர்க்க. இந்த வாத்து வளர்க்குறது தான் இதே தான் செஞ்சீங்க? இதே தான் தொழிலே. இதுதான் இது ஐயா நீங்களே வளர்த்துதா இல்லை எங்கேருந்து வெளியே? இல்லை, வெளியிருந்து தான் கொண்டு வரோம். கேரளாவிலேருந்து கொண்டு வரோம். அங்கே ஓனருங்க இருக்கிறாங்க, ஒப்பந்தம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒப்பந்தமா அந்த நாள்லேருந்தே ஒப்பந்தம். அவங்க கொடுப்பாங்க, நாங்கள் வளர்த்து திருப்பி அவங்களுக்கு கொடுப்போம். ஐயா இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைமா இல்லை? இல்லை, வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை, வருஷத்துக்கு 3 டைம் 4 டைம் செய்யலாம். சரிங்க. இந்த ஏரி தானா இல்லை வேறு எங்கன்னா? இல்லை இல்லை, வேறு இது ஒரு 30 நாளைக்கு இருப்போம் இங்கே. இது நெல் சாப்பிட கற்றுக்கிச்சேன்னா நாங்கள் வெளியூர் போயிடுவோம். ஆந்திரா போயிடுவோம், கேரளா போயிடுவோம், தஞ்சாவூர் போயிடுவோம். அங்கெல்லாம் வந்து வீடு வாசலெல்லாம் இல்லை, இதே மாதிரி டென்ட்டு தான் அங்கே போட்டுருக்கோம். இதே மாதிரி தான் டென்ட்டு போட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்க போகிற கிராமத்துங்களெல்லாம் அங்கெல்லாம் டேம் தண்ணியில் நெல் வளையும். அங்கே போய் மேய்ச்சிட்டு அங்கேயே ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். சரி ஐயா, இது இப்போ வளர்த்து எவ்வளோ எத்தனை நாள்? இது வந்து 4 மாதம். 4 4 மாதம் 125 நாள். கறி கேட்டதுனா 125 நாள். வளர்த்து நம்ம முட்டைக்கு வச்சுக்கிறதா இருந்துச்சுன்னா 5.5 மாதம், 150 நாள். 150 நாள். இதில் உங்களுக்கு தெரியலையா பெண் எது? அது வந்து ஒரு 50-55 நாளில் தெரியும். இப்போ தெரியாது. இல்லை, இப்போ மிக்சராக இருக்கும், பகுதி அது இருக்கும் பகுதி இது இருக்கும். இப்போ எத்தனை கொடுத்துருக்காங்க? இது வந்து ஒரு 3000 இருக்கும். 3000 இருக்கும். 3000 மொத்தமாக பார்த்துட்டு நீங்கள் லோடு அனுப்புவீங்களா? நீங்கள் இந்த போகிறீங்களா அரிசியெலாம் அதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்களா? நீங்கள் இல்லை, நம்ம வாங்கிக்கலாம். பணமாக கொடுப்பாங்க, நம்ம வாங்கி போடுவோம். பணமாக கொடுப்பாங்க. நம்மகிட்ட வசதி இல்லாதனால வசதி இருக்கிறவங்க வந்து செய்கிறாங்க. அவங்கள இப்போ வந்து எல்லாருமே இதுமாதிரி பண்ண முடியுமாயா? எல்லாருமே செய்ய முடியாது. தொழில் தெரிஞ்சவங்க மட்டும்தான் செய்ய முடியும். செய்ய முடியும். அது ஒரு என்ன ஆகுது நோய்? ஆமாம் ஆமாம். எல்லா மருந்து இப்போ வாங்கிட்டு வந்தது கூட ஒரு 1050 ரூபா மருந்து தான். அது நியூயோரிக்ஸு, டெராமிஷனு, அது வந்து எல்லையே இருக்குது. அது அதுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி மருந்துங்க கொடுக்கணும். அதுக்கு ரெக்க வரும்போது இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ராணிப்பாட்டு இன்ஜெக்ஷன் இருக்குது. அது வந்து ரெக்கெல்லாம் 2-2.5 மாதத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். எல்லா குஞ்சுகளுக்கும் எல்லாத்துக்குமே காப்பாற்ற. அது ரெக்க வரும்போது இப்போல்லாம் மருந்தா இருக்கிறீங்க? நாங்கள் ஃபேமிலி, எங்கள் சம்சாரம், நான் பேரன், இந்த ஒரு சம்பளக்கார ஒருத்தர். அவரு அவங்களுக்கு என்ன டெய்லி கொடுக்குது? அவங்களுக்கு டெய்லி இப்போ ஊரில் என்ன கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க, சித்தாள் வேலைக்கு ஒரு 350 ரூபா சம்பாதிக்கணும். மாதம் ஒரு 10,000 ரூபா கணக்கு வச்சு கொடுத்துருது. சாப்பாடில் நீங்களே? சாப்பாடெல்லாம் நாங்கள் போட்டோம். இப்போ நீ மொத்தமாக இப்போதைக்கு 4 பேர் இருக்கிறோம்.
யாரும் வர மாட்டாங்க. வருவாங்கன்னா இன்னும் ஒரு 40-50 நாள் போச்சுன்னா இன்னும் ஒரு 2 ஆள் தேவைப்படும். அப்போ எங்கள் சொந்த ஆளுங்களே யாருன்னா ஒரு ஆளை கூட வச்சுக்குவோம். நீங்கள் முட்டை வச்சு இது பண்ணி கொடுப்போம். முட்டை வச்சு இல்லை, முட்டை வச்சு கொடுக்குறது அவங்க தான். நீங்கள் வந்து வளர்த்து கரியாக்கி கொடுத்துருவீங்க. கரியாக்கி ஐயா, இப்போ வாத்து வந்து தலைப்பூச்சி தான் தூக்கணுமா? ஆமாம், இந்த கழுத்து. வேற எங்கே பிடிச்சி? வேற கால் கூட பிடிச்சி தூக்கலாம். அதாவது வந்து இந்த சாப்பிட்றது பூரா அந்த கழுத்தில் வச்சுருக்கோம். இந்த காலை இப்படி தொங்க விடும்போது அது கீழே வரும். அதனால் வந்து காலை பிடிக்கக்கூடாது, கழுத்து தான் பிடிக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த குஞ்சுகள்லாம் கடையில் வாங்கணும்னா எப்படி கோழி விற்கிறாங்க? 170, 180, அந்த மாதிரி 250, 300. எறணாகுளம் லைன்லலாம் 300, 350 கிலோ விற்பாங்க, 250 விற்பாங்க. அது அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க விற்று. இப்போ எந்தெந்த ஊருக்கையா நீங்கள் போய்கிறீங்க இந்த மாதிரி வாத்து வளர்க்குறதுனா? இது வந்து நாடு இல்லை, 4 ஸ்டேட்டுமே கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, 4 ஸ்டேட்டுமே. அந்த ஊருக்கு போயிட்டு வளர்த்து. இப்போ நைட்லாம் இது ஃபுல்லாக ஒரு செட், அந்த செட்டில் அந்த செட்டு ஃபுல்லாக அந்த செட்டு தான், அந்த செட்டு தான். இது பாம்பு கீம்பெல்லாம் வராது, ஒன்றும் வராது, ஒன்றும் வராது. இது இருக்கிற இடத்துல ஒன்றும் வராது. பேட்டரி இருக்குது, செல்லு இருக்குது, லைட் போட்டு விட்டோம்னா எதுவும். காலையில் எத்தனை மணிக்கு ஐயா நீங்கள்? காலையில் ஒரு 8-9 மணிக்கு தண்ணிக்கு வந்துடுவோம். சாயந்தரம் 3-3.5 மணிக்கு. வெயில் அவ்வளோ ஆகும், வெயில் வெயில் ஆகும். எந்த இதுவும் இல்லை, இல்லை யாருக்கும் எந்த யாருக்கும் தெரியாமல் பிரச்சனை, யாருக்கும் தெரியாமல் இல்லை. நிறைய எல்லாருமே நாங்கள் இங்கிருந்து புறப்படும் போது எல்லா வாட்டுக்காருமே எல்லா வகுப்பை சேர்ந்தவங்களும் ஒன்றா இருப்போம். அதில் வந்து முஸ்லீமு கூட நேரவங்க நம்ப எல்லா இனத்துக்காருமே தான் இது தொழில் செய்கிறோம். வெளியே இப்போ எடுத்தீங்கன்னா முடியாட்டணும், பரதராமி, அணைக்கட்டு, பள்ளிகொண்டா, இப்படி சுற்றி எங்களை மாதிரி ஒரு ஒரு ஊர் கிராமத்தில் 4 குடும்பம், 3 குடும்பம் வாட்டுக்கார குடும்பம், பாட்டுக்கார குடும்பம். அதே மாதிரியே நம்ம தென்னாட்டிலையும் இருக்கிறாங்க. அது மாதிரி அங்கே போய் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்கவுங்க அண்ணன் மாதிரி ஒன்றா ஆகிடுவோம். அங்கே போயிட்டு அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்கள் அவங்களுக்கு இது பண்ணுவோம். நம்ம இடத்துக்கு வரும்போது போட்டியெல்லாம் அங்கே போகிறோம், எங்கே இது விஜயவாடா கூட போய் வரோம். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்கலாம் நமக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணோம்னா, சரி வாங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி விட்டுக்கிறோம், நீங்கள் இங்கே இருந்துட்டு நீங்கள் போகலாம். சரி ஐயா, நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோ ஐயாக்கள் பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்ச கேள்வியும் நான் கேட்டேன், அவரும் பதிலில் நல்லபடியாக சொன்னார். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் மேலும் மேலும் எங்களுடைய வீடியோ பார்ப்பீங்க நான் நம்புகிறேன்.